Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நெஸ்டோ ஷாப்பிங் போனோம், ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலான்ட்டு. ஸோ அதனால தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது, நெஸ்டோ மால் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீடோ அப்பார்ட்மெண்ட்டோட வெயிட்டிங் ஏரியா. வெயிட்டிங் ஏரியாவே நல்லாயிருக்கும், மாடல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். வெளியேவும் நல்லாயிருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்ளேயும் நல்லாயிருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல் இதை விட அழகாக இருக்கும். அது அடுத்த விலாக் போடுறேன் நான். இதுதான் எங்கள் ஏரியா, திசைஸ் ஏரியா. இங்கே எப்படி நம்ம ஊரில் விநாயகர் கோயில் எங்கேயும் பார்த்தாலும் இருக்குமோ, அதே மாதிரி துபாயில் எங்கே பார்த்தாலும் மாஸ்க் இருக்கும். அந்த ஹசான் சவுண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ரேயர் அப்பையும் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே. அப்புறம் இதுதான் வந்து தோஹா ரோடு, இதில் தான் போயிட்டுருக்கோம். இது அந்த லைட்டிங்ஸாக தெரியுதுல்ல, அந்த லைட் ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா தான். எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த என்றைக்காவது ஒன்று வந்து வந்து சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோவோ சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்லாம். அப்புறம் இந்த வந்தாச்சு, நம்ம ஏரியா வந்தாச்சு. நான் ஸ்டோக்கு போகிறேன். இது வந்து யூனியன் காப், இது இந்த ஊர் ரேஷன் கடைன்னு சொல்லலாம். இதை பற்றி நான் இன்னொரு விலாக் போடுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு கார்லாம் போயிட்டுருக்குல்ல, அது தாண்டி அந்த சைடு போனால் சார்ஜா ரோடுக்கு, இந்த சைடு வந்து துபாய். அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியுதுல, அதெல்லாம் சார்ஜா. நாங்கள் இந்த சைடு இருக்கோம் துபாய். இது பிரிட்ஜ் ஏரியா, அந்த சைடு போனால் சார்ஜா, இங்கே வந்து துபாய் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போனால் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், இங்கே துபாயில் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோ வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸு, இங்கே தான் கார் பார்க்கிங் கொள்ள போகிறோம் நாங்கள். டாக்ஸியில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. கார் பார்க்கிங் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. நீங்கள் ஸ்டோ வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து டேர்ன் பண்ணணும், ஏன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. நாங்கள் பார்க்கிங்கை தேடி ஒரு வழியாக பார்க் பண்ணி காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோம். லெஃப்டில் வழியாக லெஃப்ட்டும் இருக்கும், லெஃப்ட்லேயே மேலே வந்துடலாம். மேலே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம், பயங்கர க்ரௌடு. நாங்கள் சும்மா போனோம், ஆனால் பார்த்தா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எல்லாம் ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஃபெப்ரவரி ஃபேண்டாஸ்டிக் ஃபெப்ரவரின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க. ஸோ சும்மா அப்படி பார்த்துட்டு வந்தோம். மேலே சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்தோம் பசங்களுக்கு, நல்லா இருந்தது. ஜாக்கெட் பேண்ட்ஸ்லாம் எடுத்தோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கீழே வந்துட்டோம். இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, இதெல்லாமே ஆஃபர்ஸு, பிராண்டட் கிடையாது, சும்மா நார்மல் வீட்டுக்கு போன மாதிரி. அதுக்குள்ளே இந்த இதை காரை பார்த்துட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு இது 1 gram காயின் இன்சர்ட் பண்ணால் விளையாடுற மாதிரி இருக்கும். இது இங்கே வந்தாவே தானம் பண்ணுவோம், ஆனால் இன்றைக்கி தான் விளையாட விட்டாங்க, டைம் இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் வந்து விளையாடினதில்ல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப்புக்காக சும்மா டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலே வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து இங்கே கொடுத்துட்டு உள்ளே போகணும், ஏன்னா உள்ளே கேரி பேக்ஸ்லாம் அலௌடு, நம்ம பேக்ஸ்லாம் அலௌடு கிடையாது. ஸோ அங்கே கொடுத்துட்டு போகணும், அதுக்காக அதுக்கும் ஒரு டேக் கொடுப்பாங்க. இதெல்லாமே கிராசரிஸ், கீழே எல்லாமே கிராசரிஸ், வெஜிடபிள்ஸு இதெல்லாமே இருக்கும், மீட்டு எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள், துபாயில் இப்படி தான் ஆஃபர்ஸ்ன்னு அடுக்கி வைப்பாங்க. கிராசரிஸ் ஆஃபர்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இப்போ மீட் செக்ஷன் வந்துச்சு. இது வந்து கோட்டோட பார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருவாங்க, பேக் பண்ணி அந்த லேபிள் ஒட்டி வச்சுருவாங்க. ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது இந்த தலை கால் எல்லாமே. அதுக்கப்புறம் சிக்கன் கூட, இந்த பிரஸ்ட் சிக்கனு, லெக் பீஸு, அது மாதிரி சாப் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் இருக்கும் இங்கெல்லாம். இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. இது கருவாடும் வச்சுருந்தாங்க.
ஃப்ரோசன் பக்கத்துலேயே ஃபிஷ்ஷு, இதெல்லாமே ஃபிஷ்ஷஸ், ஃபிஷ்ஷஸ்லேயே நிறைய வெரைட்டி இருந்தது. ஃபிஷ்ஷு அப்புறம் கிராபு, லைவ் கிராப்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரான் குட்டி குட்டியாக இருந்தது, பெரிய ப்ரான்லாம் இருந்தது. ப்ரைஸ் டேக்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். இது இந்தியன் மட்டன், மட்டன் வெரைட்டியே நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியா மட்டன், பாகிஸ்தான் மட்டன், அந்த மட்டன், இந்த மட்டன் சொல்லிட்டு எல்லா ஊர் மட்டனும் இருக்கும். நம்ம தேடணும் இந்தியன் மட்டன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இது கேமல் மீட்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது கேமல் மீட்டு. ஒயிட் பண்டில் பண்டிலாக இருக்கிறது சிக்கனு. இது 1 kgனா இது எவ்வளோ கேஜி வேணுமோ அதை இது பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் ஃப்ரோசன் தான். இதெல்லாம் வந்துட்டு குக்குடு ஐட்டம்ஸு. டெய்லி இந்த பாக்ஸில் எவ்வளோ அளவு வேணுமோ வாங்கிட்டு அது ஒரு ப்ரைஸு, அதை தருவாங்க. இதெல்லாம் ஸ்வீட்டு, தோசை கூட வச்சுருப்பாங்க, தோசை இட்லி கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் லசி, ஸ்வீட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசமலாய் எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வந்தோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா செடாச்சு சீஸு, சீஸ் வெரைட்டிலேயே இவ்வளோ சீஸ் இருக்கும். எந்த எதை எதாவது வாங்க போனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எதை வாங்க எதை விட்டணுன்னே. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலே. இதெல்லாம் வெஜிடேபிளில் க்ரௌடாக இருக்கிறனால ரொம்ப பக்கத்தில் எடுக்க முடியல, ஸோ தூரமாக இருந்து எடுக்கிறேன். இதுதான் வெஜிடபிள் செக்ஷன். ஹனி பால், நம்ம தேன் மிட்டாய் சொல்லுவோம்ல, நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதெல்லாம், புளி மிட்டாய், தேன் மிட்டாய், அதை இந்த ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் எப்பயுமே இது யூஸ்வலாக ஒன்று வாங்குவோம். அப்புறம் டேட்ஸ் வெரைட்டிஸ், இது தெரியும்ல இந்த நட்ஸு, நட்ஸுக்கான ஏரியாஸ், இது எல்லாமே சாக்லேட்ஸ் மேலே இருக்கிறதுலாம் சாக்லேட்ஸ், ஃபாரின் சாக்லேட், ஃபாரின் சாக்லேட்னு சொல்லுவாங்களே அதுதான். இதெல்லாம் இதெல்லாம் இப்போலாம் இந்தியாவிலே இருக்குது. இது வந்து எக்ஸு, எக்ஸ்லேயே எவ்வளோ வெரைட்டி இருக்கும். இது இந்த எக்கில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஃபார்ம் ஃப்ரெஷ் மட்டும்தான். அந்த ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷை தேடிட்டு தான் போவோம். அது இல்லை, இன்றைக்கி எல்லாம் வாங்கி ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்து பில் போட்டோம். பில் போட்டு வெளியே வந்தால் இந்த அழகாக இருந்தது, இது க்யூட்டாக இருந்தது இந்த பேகு. நான் கேட்டேன், ஆனால் வாங்கலை. ஏன்னா பில் போட்டு வெளியே வந்ததுனால வாங்கலை. க்ரில் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். பில் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எடுத்து லோட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த பர்ச்சேஸ் முடிஞ்சது, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது அப்படியே காமிச்சிட்டு வரேன். இந்த ஏரியாஸ்லாம் இதெல்லாம் சார்ஜா, அந்த சைடு ரோடு கண் சைடு இருக்கெல்லாம் சார்ஜா. இங்கே இருக்க துபாய் தான் இதெல்லாமே, கேஸ்டில் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே சார்ஜா தான். ரோடுக்கு இந்த சைஸ் இருக்கிறது தான் துபாய். குட்டி குட்டியாக பில்டிங்ஸ் இருந்தால் இந்த துபாய்க்கு சைஸில் தான், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிறதே எங்கள் ஏரியா மட்டும்தான். ஸோ வந்து அதனால தான் நாங்கள் இந்த ஏரியா விட்டு போகிறதே இல்லை, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். டாக்ஸியும் கிடைக்கும், மெட்ரோவும் இருக்கும், ஸோ ஈஸி டு வாக்கபிள் எல்லாமே. ஸோ அதனால் இந்த ஏரியா விட்டு போகிறதே இல்லை, போக மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பான் பார்க், பெரிய பான் பார்க் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான், ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.